அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாளும் ஒரு உளவியல் தூறல் நிகழ்ச்சியில் நாம் உங்களுக்கு அவ்வப்போது சில தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு காலத்துக்கு தேவையான மிக முக்கியமான ஒரு விடயம்தான், பெற்றோர்கள் குழந்தைகளிடம் நடந்து கொள்ளக்கூடிய சில விதங்கள் அவர்களுடைய மனசை வெகுவாக தாக்கக்கூடியதாக இருக்கிறது. பெற்றோர்களுடைய நினைவு, அவங்களுடைய எண்ணம் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், நம்ம பிள்ளைய திறமான ஒரு பிள்ளையாக வளர்க்கணும், நல்ல அறிவாற்றல் உள்ளவனாக, நிறைய சம்பாதிக்கக்கூடியவனாக, நல்ல மார்க்கப்பட்டுள்ளவனாக, ரொம்ப ஒரு ஒரு 100% எந்த குறையும் இல்லாத ஒரு பிள்ளையாக நம்ம பிள்ளை வளரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இந்த பெற்றோர்களுக்கு வந்துடும், இந்த தாய் தகப்பனுக்கு வந்துடும். எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த பிள்ளையை மட்டுமே பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி அந்த குழந்தையை அப்படியே ஒரு நல்ல உருவத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது இவர்களுடைய எண்ணமாக இருக்கும். அங்கே ஒரு சில தவறுகளை செய்கிறதுனால அவங்க எதிர்பார்த்ததை விட தலுகீழாக ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு நிலையை அந்த பிள்ளையில் பார்த்து ரொம்ப வேதனைப்பட்டு போகிறாங்க. செத்துடலாம் போல் இருக்குது, என் பிள்ளை நிலைமையை பார்த்தா செத்துடலாம் போல் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு நிறைய கிளைண்ட்டுகள் இந்த பிள்ளைகளை கொண்டு வராங்க அப்படின்டா, தூளுக்கு அடிமை ஆகிட்டான், எடிட் ஆகிட்டான், பள்ளி பக்கமே போகிறான் இல்லை, தொழுகு என்றாலும் அவனுக்கு வெறுப்பு அரிக்குது, குர்ஆன் என்றால் அவனுக்கு ரொம்ப கசப்பு அரிக்குது, பள்ளி மார்க்கம் அப்படின்றா ரொம்ப வெறுப்பு அரிக்குது, படிப்புங்கிறது அப்படி வெறுக்கிறான், ஸ்கூல் என்றாலே அவனுக்கு தலையில் ரொம்ப ஒரு வேதனை வருகுது, ஸ்கூல் கதை கதைச்சாலே ரொம்ப கோவப்படுறான், ரொம்ப படிக்க மாட்டேங்கிறான். இப்படியான ஒரு சில விஷயங்களை வந்து என்ன செய்கிறாங்க, பிள்ளைகளை பற்றி பெற்றோர்கள் முறைப்பாடு செய்கிறாங்க. அந்த பிள்ளைகளை கவுன்சிலிங்காக நெருங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன்னா அதுக்கே ஒத்துக்க மாட்டாங்க. கவுன்சிலிங்காக எனக்கு என்ன பைத்தியமா, நீ வேணுமெண்டா போ கவுன்சிலிங்கிறாங்க. தாயை தகப்பனை கண்டதுண்டமாக ஏசுறவங்களாக இருக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஒரு தகப்பன் வந்து அழுவுனா, ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு டீ கடையில் டீ போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இவன் ராசா மாதிரி வளர்த்தேன், எந்த குறையுமே அவனுக்கு வைக்கலை, நான் நடந்து போய் அவனுக்கு பைக் கொடுத்துருக்கிறேன், ஆனால் இன்றைக்கி என் கழுத்தை பிடிச்சி நினைச்சி சாவுடா அப்படின்னு சொல்லிட்டான், எனக்கு அடிச்சிட்டான் சார் அப்படின்னு, நான் இதுக்கு மேலே எதுக்கு வாழணும், நான் சாக போகிறேன் அப்படின்னு அழுகுறான். ஏன் இந்த பிள்ளைக்கு இந்த நிலைமை வந்துச்சு, எப்படி வருது அப்படிங்கறத இன்றைய இந்த நிகழ்ச்சியில நாங்க தரக்கூடிய ஒரு விடயம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்களுடைய இந்த அப்துல் ஹமீத் ஷரஈ என்கிற யூடியூப் சேனலின் ஊடாக உங்களுக்கு நாங்கள் பல மார்க்க விடயங்களையும் உளவியல் ரீதியான கருத்துக்களையும் வழங்கி கொண்டிருக்கின்றோம். இந்த பக்கத்தை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அதோட பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பொதுவாக பிள்ளைகளுக்கிட்ட பேரண்ட்ஸ் வந்து நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணுங்கிற விஷயத்தை மட்டும் வைக்கிறாங்களே தவிர, அந்த பிள்ளைக்குரிய சுதந்திரமும் அந்த பிள்ளைக்குரிய ஆசையும் என்ன அப்படிங்கிறத அவங்க மறந்துட்டாங்க. அதாவது ஒரே வார்த்தையில் சொல்கிறதா இருந்தால், அவங்க எண்ணங்களையும் ஆசைகளையும் பிள்ளையில் கொட்டி அவங்களாக பிள்ளையாக அவங்க மாறிடுறாங்க, மாறி அப்படியே நடக்குது. ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கணும், அவன் வயசுக்கு ஏற்ற மாதிரியான சில துடிப்புகளும் அவன் வயசுக்கு ஏற்ற மாதிரி சில தேவைகளும் அந்த பிள்ளைக்கு இருக்கும், அதை முதல்ல நிறைவேற்றணும். எந்த நேரம் படி 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 எடுப்புத்த வீட்டுக்குள்ளே வாப்பா வரும்போத, படித்தானா, கிளாஸுக்கு போனானா, ஓதினானா, இதை கேட்டுக்கு தான் வரணும். பள்ளிக்கு போனானா, குர்ஆன் ஓதினானா, ஹிஃபிள் செஞ்சானா, என்ன மார்க்க சைட்டில் ஒரு சிலர் அது அதை அப்படி போவாங்க. இந்த மார்க்க சைட்டில் உள்ளவங்க இருக்காங்க இல்லையா, இந்த அந்த ஜமாத்தில் போகிறது, மௌலவிமாராக இருக்கிறது, அவங்களோட ஏன் வந்து ஒரு புள்ளு 100% அல்லாஹ்வுக்குரிய ஒரு நல்ல அடியானா இருக்கணுங்கிற தப்பு கிடையாது, அப்படி தான் இருக்கணும். ஆனால் அவங்க பிஹேவியர், அவங்க நடத்தப்பல, அவங்க நடக்கக்கூடிய நடவடிக்கை இருக்குது இல்லையா, அதுக்கு பச்சைப்பல. என்ன எப்போ பார்த்தாலும் தொழுதியா, ஓதினியா, பள்ளிக்கு போனியா, ரிக்கு செஞ்சியா, யாசின் ஓதினியா, பாடம் வாக்கினியா, இதுதான் கதை. இந்த பிள்ளை என்ன சொல்ல, வாப்பாக்கு இதை விட்டால் வேறு வழியே இல்லை, வேறு வேலையே இல்லை, வரார் வரார் ஓதினியான்னு கேட்க போகிறார், வரார் வரார் பள்ளி பண்ணான்னு கேட்க போகிறார், வரான்னு சொல்லி வைப்பான் அவன், அப்படியே கேட்பார். கடைசியில் அவன் என்ன செய்கிறான் தெரியுமா, இவருடைய தப்பினால் குர்ஆனை வெறுக்கிறான், பள்ளிப்புறத்தை வெறுக்கிறான், ஓதுரத்தை வெறுக்கிறான், துவாவை வெறுக்கிறான். மார்க்கத்தில் நல்லவனாக வரணும்னு நாம் நினைப்போம், மார்க்கத்தையே வெறுத்து கட்டவனாக ஒதுங்கிடுவான்.
இது ஒரு சைட்டு. இன்னொரு சிலர் படிப்பு சம்பாத்தியம் தொழில் இதில் இன்ட்ரெஸ்ட் ஆயிப்பாங்க. இங்கிலீஷ் கிளாஸ் போனா, ஹோம்ஒர்க் செஞ்சனா, படித்தானா, ஓதினானா என்றுகிட்டே வருவாங்க. இந்த பிள்ளையும் பழுதாக போய்த்துரும். அதாவது அந்த அந்த பிள்ளைக்கு ஓவர்லோடை நம்ம கொடுக்குறோம். அந்த அந்த கெப்பாசிட்டி கூடினோன்னு என்ன செய்யும், ரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சிடும். அவன் வந்து அதை வெறுக்க தோணுகிறான். தயவு செஞ்சு பிள்ளைகளுக்கு என்ன தேவை அதை முதல்ல கொடுங்க. நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், நம்ம ஒரு விஷயத்தை சாதிக்கிறதா இருந்தால் அவருடைய இஷ்டத்துக்கு போய்த்தானே நம்ம சாதிக்கிறோம். ஒருத்தர்கிட்ட இருந்து நம்ம ஒரு பிரயோசனத்தை பெறணும் அப்படின்னா கூப்பிட்டு ஒரு விருந்து போகிறோம். முதல்ல அந்த நேரம் அதை பற்றி பேச மாட்டோம், கூப்பிட்டு ஒரு விருந்து வைக்கிறோம், அதை நல்லா கவனிக்கிறோம். அது சுகம் இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் படுத்தால் வந்து அப்படியே சுகம் விசாரிக்கணும், எப்படி ஆஜி அப்படின்றோம். மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க, அடுத்த மாதம் தான் அவர்கிட்ட கடன் கேட்குறதுன்ட்டு. இதானே மனுஷ இயல்பு. ஒரு குழந்தைகிட்ட நீங்கள் சாதிக்கலன்னா குழந்தை விருப்பம் என்னன்னு பாருங்கள். அவன் வயசுக்கேற்ற விளையாட்டு இருக்கணும். சிலர் வந்து பழுத பேத்துருவான், விளையாடக்கூடாது அப்படிம்பாங்க. வீட்டுக்குள்ளேயே இருப்பான். என்னங்க, என்கிட்ட கல்யாண வயசில் ஒருத்தன் வரான், யூனிவர்சிட்டியெல்லாம் முடிச்சு டிகிரி லெவலுக்கு போகிறான். அவன் வந்து என்கிட்ட என்ன கேட்குறான்னு சொன்னால், யூனிவர்சிட்டி ஆக்களை கண்டோன்னே பயமாக இருக்குதான். ரைட்டா, இவன் வந்து ஒரு ஒரு கிராஜுவேட்டுடைய மகன் தான். பாப்பா உமா ரெண்டு பேருமே கிராஜுவேட், கவர்மெண்ட் சேவன், நல்ல எடுக்கேட்டான ஃபேமிலி, நல்லா படிப்பிச்சிக்கிறாங்க. பெரிய ஒரு லெவலில், நல்ல ஸ்ரீலங்காவிலேயே ஒரு டாப் லெவலில் படிச்சுட்டு இருக்கிற ஒருத்தன் வந்து என்ன சொல்கிறான்னு சொன்னால், ஓ லெவல் எழுதும்போது வீட்டில் இருந்து ஸ்கூலுக்கும் வீட்டில் இருந்து டியூஷனுக்கும் தான் எனக்கு போக தெரியும், ரோட்டு தப்பினா அவ்வளோதான் எனக்கு வீட்டை வேறு தெரியாது. எந்த அளவுக்கு அவனை புத்தி வளர்த்துருக்கிறாங்க. ஓலவெல்ங்கிறது எத்தனை வயசு, அந்த வயசில் மற்றவங்கள்லாம் வேணால் கிண்டல் பண்ணுவாங்களாம், இவன் வந்து கிணட்டு தவளடா, அவன் பேரே கிணட்டு தவளண்டாக்கிவிட்டாங்களாம். இவன் பேரண்ட்ஸிட்ட நினைப்பேன், பிள்ளைகளோட கூடினா கெட்ட பழக்கம் வந்துடும், இவன் வந்து பழுதாக போய்த்துருவான். வீடு ஸ்கூல், வீடு டியூஷன் கிளாஸ், வீடு பள்ளி, அவ்வளோதான், யார்கிட்டையும் பேச்சு கிடையாது. இப்படியே வளர்த்ததுனால இப்போ அவன் சோசியல் ஃபோபியாவுக்கு ஆளாகி அடுத்தவங்களோட ஃபேஸ் பண்ண முடியாமல், தொழிலை சரியாக பண்ண முடியாமல். இப்போ அவன் நல்லா படித்தவன், அவன் என்ன செய்கிறான்னு சொன்னால், அவனுடைய அந்த ப்ராக்டிக்கலில் அவன் செய்ய முடியாமல் அவனுக்கு போகுது. நல்லா தெரியும், ஆனால் முன்னாடி வந்து வாய்மூல படிச்சியாக கேள்வி கேட்டால் கையெல்லாம் நடுங்குது. பேப்பரில் வேணும் வேண்டாம், என்ன வேணும் வேண்டாம் எழுதுவான். இந்த நிலைமைக்கு அவன் ஆளாகிறான். அப்போ ரொம்ப வந்து இந்த குழந்தைகள் அடக்க போய் இந்த பிள்ளைகள் பாதிக்கப்படுது. அப்போ பிள்ளைகளுடைய தேவை என்ன அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்ளணும். நல்லபடி அது மட்டும் சொல்கிறோம், விளையாடினானா, விளையாட போகிறோம்மா, இப்போ விளையாடிட்டு வாமாக, அது சொல்லணும். ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திறந்த கையாகவும் இருக்கக்கூடாது. என்ன விளையாட்டு அப்படின்ற விளையாடையே விட்டுறவும் கூடாது, சொல்லிட்டு விடணும். தெரியுமில்ல, பாப்பா வருவார் இல்லை, எக்ஸாம் நெருங்குது, பள்ளிக்கு போகணும், மஹரிபு பாங்கு சொல்ல வந்துடணும். அது வரைக்கும் நல்லா விளையாடுங்கன்னு விடணும், நல்லா விளையாடுங்க, மஹரிபுக்கு வந்துடணும் அப்படின்னு. அப்போ சுதந்திரத்தை அவனுக்கு கொடுக்கணும். அவனுக்கு சம வயது குழுக்களோட விளையாட கொடுக்கணும், அவனுக்கு ஆசைப்பட்டதை கொடுக்கணும், அவனுக்கு ஆசைப்பட்டதை சாப்பிட கொடுக்கணும், அவனை ஒரு ட்ரிப் போகணும், அவனை கூட்டிகிட்டு பீச்சுக்கு போகணும், அவனை கூட்டிக்கிட்டு ஒரு இடத்துல குளிக்க போகணும், இதெல்லாத்தையும் சேர்த்து கொடுக்கணும். கல்விங்கிறது புத்தகம் மட்டும் கிடையாது, உலக அறிவும் தான். அவனுக்கு மரத்தில் லைட்டாக ஏறவும் பழக்கணும், ஒரு கயிறை இழுத்து பிடிக்க பழக்கணும், இதெல்லாம் பழக்கி கொடுக்கணும். ஒரு பூவை எப்படி பறிக்கிறது, ஒரு முள்ளிலிருந்து ஒரு செடியிலிருந்து ஒரு கொந்தை எப்படி, ஒரு கொழுந்தை எப்படி பறிக்கிறது, ஒரு பூவை எப்படி பிக்கிறது அவனுக்கு சொல்லி கொடுக்கணும். ஒரு துணியை எப்படி கழுவுறது, நீ கழுவாத கை அவிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறோம். அந்த அந்த சலவைத்தூள் கையில் பட்டால் அதில் குளோரக்ஸ் கூட இருக்குது, அதில் குளோரின் இருக்குது, கை படுத்தணும், அதை அவன் பழகணும், அவன் கையால் அவன் துணியை கழுவ பழக்கணும், அவனாக தனியாக போய் குளிக்க பழக்கணும், அவனாக தனியாக கடைக்கு போய் தெருவுக்கு போகிறதுக்கு பழக்கணும். இது ரொம்ப முக்கியம். பிள்ளைகளுக்கிட்ட அவங்க சுதந்திரம் வரும்போதே ஓதினானா என்று கேட்டுட்டு வராமல், இங்கே வாடா செல்லம், எப்படி இருக்கிற, நல்லா இருக்கிறியா, பள்ளி அதுக்கு பிறகு வந்து பள்ளி போனியான்னு கேட்கலாம். முதல்ல ஏன்டா ஒரு மாதிரியாக இருக்கு, இங்கே வாடா செல்லம், ஏன் ஒரு மாதிரியாக டல்லாக இருக்கிறாங்கன்னு. பாப்பா வந்தோடனே, உமா வந்தோடனே அந்த பிள்ளைகள் ஆசையாக உங்கள்கிட்ட ஓடி வர மாதிரி நீங்கள் நடங்க. எப்போ பார்த்தாலும் எரிஞ்சுக்கிட்டு ஒரு ஒரு இராணுவ அதிகாரி மாதிரி இருக்காதீங்க. அந்த போனோடனே பிள்ளை ஓடி வரணும், அஸ்ஸலாம் வலைக்கும், வெரி குட், கிட்ட வாடா, ஏன்டா ஒரு மாதிரி இருக்கிற, சாப்பிட்டியாரா, விளையாடினியா, அப்படி அதுக்கு பிறகு படிச்சியா ஓதுனியான்னு கேளுங்க. அப்போ அந்த படிப்பில் வெறுப்பு வராது அவனுக்கு. அதுக்கு பிறகு தொழுதியான்னு கேளுங்க. பொதுவாக பேரண்ட்ஸ் வந்து தொழுதியான்னு கேட்க தேவையில்லை. நீங்கள் பள்ளிக்கு டைமுக்கு போனால் அவன் பிள்ளை தானாக பள்ளிக்கு வருவான், தொழுவான்,
இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பிள்ளைகள் இப்படி கடுமையாக போனதுக்கு பின்னால் ட்ரீட்மெண்ட்டுக்காக வாராங்க, அதுக்கு பின்னால் வர்றது எல்லாமே சக்ஸஸ் ஆகாது. ஆரம்பத்திலேயே பிள்ளையை வளர்க்கும் போது இதை வளர்க்கணும். கண்டிப்பாக இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், எப்போவுமே பிள்ளைகள்கிட்ட கம்பேர் பண்ணி இன்னொருத்தரை ஒப்பிட்டு நீங்கள் தயவு செஞ்சு பேசக்கூடாது. அவனை பாரு இவனை பாரு, அது பிள்ளைக்கு மட்டுமே இல்லை, பொண்டாட்டிக்கும் தான், புருஷனுக்கும் தான், பெரியவங்களுக்கும் தான். நம்ம பிள்ளைக்கு வந்து நம்ம திட்டும் போதும் அவனை பாரு, உன் கிளாஸில் படிக்கிறான், உன் கூட்டாளியை பாருடா, உன் பெரியம்மா மகனை பாரு, உன் தம்பியை பாரு, இதெல்லாம் இதெல்லாம் செய்யக்கூடாது. அதெல்லாம் தாழ்வு மனப்பாங்கே உண்டாக்கும். அவன்கிட்ட என்ன செய்யணும்னு சொன்னால் அவனை தான் மோட்டிவேட் பண்ணணும், இதை விட அடுத்த முறை கூட மார்க்ஸ் எடுக்கணும் அங்கணும் வழங்கிட்டா. அப்போ ஒருத்தருக்குரிய சுதந்திரத்தை, அந்த பிள்ளைகளுக்குரிய சுதந்திரத்தை கொடுங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த புலமை பரிசில் 5வது ஆண்டு புலமை பரீட்சை இருக்குது இல்லையா, கண்டிப்பாக அடித்து நான் சொல்லுவேன் இது சிறுவர் துஷ்பிரயோகம். இந்த புலமை பரீட்சை 5வது ஆண்டு படிக்க வந்த 10 வயசு 9 வயசு பிள்ளைகளை என்ன பாடுபடுத்துகிறாங்க. அவனால் ஒரு சுதந்திரமாக விளையாட முடியதில்லை, தூங்க முடியலை, இங்கேருந்து வீட்டில் அங்கே போனால் டீச்சர்ஸால் அவன் ரொம்ப அலக்கழிக்கப்பட்டு 200 மார்க்ஸ் எடுத்துட்டான்னு வைங்க, ஸ்ரீலங்காவிலேயே 1st மார்க்ஸ் எடுத்துனான்னு வைங்க, இதால் ஏதாவது சாதிக்கலாமா, ஏதாவது பிரயோசனம் இருக்குதா? ஒன்றுமே கிடையாது. சப்பையான ஒரு மேட்டர் இது, ஒன்றுமே இல்லை. அதை வச்சு சிறுவர் துஷ்பிரயோகம் நடந்துட்டு இருக்குது. இதை செய்கிறவங்க பெற்றோர்கள் தான். தயவு செஞ்சு பிள்ளைகளுக்குரிய சுதந்திரத்தை, உரிமையை கொடுங்க. பிள்ளைகள்கிட்ட முத அவன் விஷயத்தை கேட்டுட்டு அதுக்கு பிறகு உங்கள் படிப்பு எண்ணங்களை கொண்டு வாங்க. நீங்கள் நினச்ச மாதிரி உங்களை குழந்தையை உருவாக்கலாம், ஆனால் நீங்கள் அவன் நினப்புக்கு ஒரு மரியாதை கொடுத்துட்டு உங்கள் நினப்பை பிள்ளை பாருங்கள், நல்ல பிள்ளைகளாக வரும். அல்லாஹ் நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வேன்.